ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த அழகான ஒரு பூ ஜாடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃப்ளவர் வாஷ் ஒயர் வச்சு, பிளாஸ்டிக் ஒயர் வச்சு நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இவ்வளோ நாளாக நம்ம கூட தான் போட்டிருந்தோம், இப்போது இந்த மாதிரி போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வெள்ளை கலர் ஒயர் நான் எடுத்திருக்கேன். நடுப்புற ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த வழியாக நீங்கள் ஒயரை எடுத்தீங்கன்னா சிக்கு விழாமல் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 நான் பாருங்கள் 8 அடியில் 30 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு கட் பண்ணிவிட்டு மித்த ஒயரெல்லாம் அளந்து அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அந்த ஒயரை வச்சு 30 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் பழைய வளையல் வந்து எடுத்திருக்கேன். நம்மள்ட்ட வீட்டில் யூஸ் பண்ணாத வளையல் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அந்த வளையலை எடுத்துகிட்டு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற வளையலாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த ஒயரு வந்து உள்ளு விட்டுட்டு மேலேயும் கீழேயும் பாருங்கள் அந்த ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி அந்த ஒயரை மாட்டிக்கோங்க. நான் எப்படி மாட்டியிருக்கேன்னு பாருங்கள். உள் பக்கம் ஒரு பக்கத்தை விட்டு மாட்டிக்கணும். மாட்டிட்டு இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. ரன்னிங் ஒயர்னால் ஒயர் கட்டிலருந்து வருது இல்லையா, அந்த ஒயர் எடுத்துக்கோங்க. பாருங்கள் நான் எப்படி வச்சுருக்கேன்னு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. டைட்டாக அப்படி பிடிச்சிக்கோங்க, மேலே போகணும் அந்த ஒயரு. டைட்டாக பிடிச்சிட்டு ரெண்டு ஒயரையும் நம்ம சேர்த்து இப்போ ஒரு நாட் போடணும். ரன்னிங் ஒயர் வச்சு போடணும். பாருங்கள் நான் திரும்பவும் காட்டுறேன். மேலே இப்படி ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி வச்சு அதை சமமாக வச்சு அப்படி பிடிச்சிக்கோங்க. அது எப்படி மாட்டினேன்னு தெரியாதுங்கிறதுனால திரும்பவும் அதை அப்படி காமிச்சிருக்கேன். இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சொருகிற அளவுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். அப்படி உள் பக்கமாக அப்படி மடிச்சுட்டு அந்த ஹோல்ஸ்குள்ளார அதை விட்டு இழுங்க. இப்போது விட்டோம்னா அது தனியாக அப்படியே பிரிஞ்சிட்டு வந்துடும். இப்போது இன்னொரு டைம் அதே மாதிரி மடித்து அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டு இழுக்கணும். டைட்டாக இழுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் போடும்போது கொஞ்சம் லூஸாக தெரியும். பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும். வீட் நாட்டுன்னு சொல்லுவோம், கோதுமை முடிச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம போட போகிறோம். ரெண்டு டைம் போடணும். ஒரு ஒரு ஒயருக்கும் நம்ம ரெண்டு ரெண்டு டைம் நாட் போட்டால் தான் உங்களுக்கு அது பிரியாமல் இருக்கும். இப்போது அடுத்து ரெண்டாவது ஒயர் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒயர் எடுத்தாச்சு. கட் பண்ணி வச்சுருக்க ஒயரை பாருங்கள் இந்த மாதிரி உள்ளார விட்டுட்டு நம்ம சமமாக அதை ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா அதே மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சு பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி சமமாக வச்சு பிடிச்சிக்கோங்க. அது பக்கத்துலேயே வச்சு பிடிச்சிக்கிட்டு இந்த ரன்னிங் ஒயர் பாருங்கள் இருக்குது இல்லையா, நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். இப்படி பின்பக்கமாக அப்படி வச்சு ஒரு மடி மடிச்சிங்கனாக்க ஒரு ஹோல்ஸ் வந்துடும். அந்த ஹோல்ஸ்குள்ளார அந்த மேலே போகிற அந்த ஒயரை விட்டு இழுக்கணும். இப்போ இப்படி ஒரு டைம் மட்டும் இழுத்தோம்னா அது தனியாக பிரிஞ்சிட்டு வந்துடும். திரும்பவும் ரெண்டாவது டைமும் அதே மாதிரியே மடித்து விடணும். ஒவ்வொரு டைமும் அமுத்தி விட்டு நல்லா டைட்டாக பார்த்துக்கோங்க. ஒரு ஒரு இதில் இருந்தும் ரெண்டு ஒயர் நமக்கு வர மாதிரி வரும். ஒரு ஒயரில் மேலே போகும்போது அது ரெண்டாக தெரியும். ஏன்னா நம்ம உள் பக்கம் ஒன்று இந்த பக்கம் வரும் இல்லையா, விட்டு நம்ம இந்த மாதிரி சமமாக மடித்து வச்சுருக்கோம், அதனால் அப்படி தெரியும். பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் இந்த நுனியை வந்து பிடிச்சிக்கோங்க. நுனி பக்கத்தை பிடிச்சிட்டு இந்த மாதிரி சமமாக இழுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். அது பக்கத்துலேயே இந்த மாதிரி வச்சுட்டு பாருங்கள் நான் எப்படி ஸ்லோவாக உங்களுக்கு மடிக்கிறதையும் காமிச்சிருக்கேன். ஒரு தடவை போட்டுட்டோம், திரும்பவும் ரெண்டாவது டைம் அதே போடணும். ஒரு ஒயருக்கே நம்ம ரெண்டு தடவை முடிச்சு போடணும். அதுதான் நமக்கு கோதுமை முடிச்சின்னு சொல்லுவோம். இந்த கோதுமை முடிச்சு கொஞ்சம் லூஸாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு லைன் நமக்கு அந்த மாதிரி தெரியும். நம்ம இப்படி இழுத்து இழுத்து அமுத்தி விட்டுக்கணும்.
இதே மாதிரியே தான் நம்ம 30 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். 30 ஒயரையும் இந்த மாதிரியே போடணும். இப்படி ஒரு பக்கம் மாட்டிட்டு நம்ம இந்த பக்கம் பாருங்கள், இந்த எண்டு இருக்குது இல்லையா, அந்த ரெண்டு பக்கம் எட்ஜஸையும் பிடிச்சிக்கோங்க. அந்த ரெண்டு பக்கம் நுனியும் பிடிச்சிட்டு இந்த மாதிரி சமமாக அப்படி வச்சு நீங்கள் இழுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மேலே அப்படியே கொண்டு வரும்போது சமமாக பாருங்கள் அப்படி வந்துடும். ஒயர் திரும்பிக்காமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ அதே மாதிரியே வச்சாச்சு. நல்லா டைட்டாக அப்படி வச்சுட்டு இந்த மாதிரி மடிங்க. மடிச்சுட்டு உள்ளார விடுங்க. நான் மடிக்கிறதுலாம் நான் ஸ்பீடாக காமிக்காமல் மெதுவாக பாருங்கள் காமிச்சிருக்கேன் எப்படி மடிக்கிறேன்னு. ஒன்றும் இல்லை, அப்படியே ரன்னிங் ஒயரை இப்படி பிடிச்சிட்டு நீங்கள் பின்பக்கமாக இப்படி ஒரு சுற்று சுற்றணும், அவ்வளோதான். அந்த ஹோல்ஸ் வந்துடும், அதுக்குள்ளார அந்த மேலே போகிற ஒயரை விட்டு இழுக்கணும். ஒவ்வொரு ஒயருக்கும் ரெண்டு டைம் நீங்கள் போடணும். நீங்கள் ஒரு தடவை மட்டும் போட்டுட்டு விட்டுட்டிங்கன்னா அது பிரிஞ்சு வந்துடும். இப்போது அடுத்த ஒயர் போடுறேன். ஒரு தடவை புரியலனாலும் அடுத்த தடவை புரியும், அதனால தான் நான் இத்தனை ஒயர் ஜாயின் பண்ணுறதை காட்டுறேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போட்டு காட்டுறேன். பாருங்கள், இதே மாதிரியே தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, 30 ஒயரு, அத்தனை ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம 30 ஒயர் எதுக்கு வச்சுருக்கோன்னா மேலே நமக்கு வந்து 6 இதழ் மாதிரி வரும், அதனால தான் 30 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். சைடுலையும் நமக்கு அந்த ஒயர் வந்து ஒரு டிசைன் மாதிரி பின்னி போடுற மாதிரி வரும், அதனால தான் நம்ம இத்தனை அடியில் எடுத்திருக்கோம். அந்த மாதிரி பின்னி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கம்மியாக கட் பண்ணிக்கிட்டால் கூட போதும். ஆனால் இந்த டிசைன் நான் இப்போ போட்டிருக்க டிசைனுக்கு இந்த அளவு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரியே ஒரு லைன் ஃபுல்லாக நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இதே மாதிரியே தான் நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணி 30 ஒயரையும் கொண்டுட்டு வரணும். அந்த ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுகிட்டே வாங்க. இது ரொம்ப ஈஸி. நீங்கள் ஃபஸ்ட் டைம் கூட ஒயர் போடுறவங்களாக இருந்தால் கூட, கூட ஒயர் இந்த பிளாஸ்டிக் ஒயர் வச்சு போடுறவங்களாக இருந்தால் கூட நீங்கள் ஈஸியாக இதை போட்டுடலாம். இந்த நாட்டு இந்த முடிச்சு போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. நல்லா இந்த மாதிரி சமமாக அப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சீக்கிரமாக நம்ம போட்டுடலாம் இது. இதே மாதிரியே நம்ம பாருங்கள் அந்த 30 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த ஒயர் பாருங்கள் போட்டுட்டு வரும்போது சிக்காகும். அந்த மாதிரி அந்த சுருக்கத்தை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டே வந்து இந்த மாதிரி தூக்கி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆகும். அந்த கவர்லேருந்து ஒயர் எடுத்ததுக்கப்புறம் ரன்னிங் ஒயருக்கு ரெண்டு பக்கமும் கட்டிக்கணும். ஒரு நூல் போட்டு கயிறு போட்டு கட்டிக்கிட்டிங்கனாக்க சுருக்கம் இல்லாமல் இருக்கும். அந்த சுருக்கத்தை அந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. இதே மாதிரியே எல்லாத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அப்படியே ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டேன். அந்த 30 ஒயரையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது இந்த சொருகிற அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு விட்டுருந்தோம் இல்லையா, அந்த ஒயரையும் சேர்த்து அடுத்த லைன் போடும்போது போடுங்க. இப்போது இதுக்கு ஏணிப்படி முடிச்சுலாம் இல்லை நமக்கு. பாருங்கள், அந்த ஒயரை அப்படி சைடில் மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு முன்னாடி எப்படி வீட் நாட் போட்டோமோ அதே மாதிரியே ரெண்டு ரெண்டு ஒயராக விட்டு இழுக்கணும். பாருங்கள், இப்போ நான் ரெண்டு ரெண்டு ஒயராக விட்டு இழுக்கிறேன். அந்த சொருகிற அளவுக்கு விட்டுருந்த ஒயரும் சைடில் அதையும் வச்சு போட்டாச்சு. பாருங்கள், அடுத்தது மேலே ரெண்டு ஒயராக போகுது இல்லையா, ஒரு ஒயர் தான் அது. ஆனால் நம்ம வளையலுக்குள்ளார விட்டு இழுக்கும்போது அது ரெண்டு ஒயராக இருந்துச்சு. அந்த மாதிரி டபுள் ஒயர், இப்போ ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து நம்ம போட்டுக்கிட்டே வரணும். போட்டுக்கிட்டே இப்படி வந்தோம்னாக்க நமக்கு அடுத்த லைன் வந்துடும். அப்படியே மேலே ஏறி ரெண்டாவது லைன் வந்துடும். நீங்கள் இது ஏணிப்படி முடிச்சுலாம் போட தேவையில்லை. பாருங்கள், இதே மாதிரி ரெண்டு ரெண்டு ஒயராக இப்போ போடுங்க. பாருங்கள், ரெண்டாவது லைன் காட்டுறேன். இது ஃபஸ்ட் லைன் போட்டோம், இப்போ இது ரெண்டாவது லைனு.
இதே மாதிரியே 5 லைன் நம்ம மொத்தம் போடணும். ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து போடும்போது 5 லைன் போட்டுருங்க. 5 லைன் போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், மொத்தம் 5 லைன் நாம் மேலே போட்டுட்டு வந்துட்டோம். ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து போட்டது 5 லைன் போட்டாச்சு. இப்போ அடுத்தது சிங்கிள் ஒயராக தனித்தனி ஒயராக நம்ம போடணும். இப்போ ரெண்டு ரெண்டு ஒயராக போட்டுட்டு வந்தோம் இல்லையா, அதையே பிரித்து ஒரு ஒரு ஒயராக போடணும். பாருங்கள், இப்போ ஒரு இதுலேயே ஒரு நாட்டில் ஒரு முடிச்சிலேயே ரெண்டு ஒயர் வரும். அந்த ரெண்டு ஒயரை தனித்தனி ஒரு ஒயராக எடுத்து போடணும். நான் போடுறேன் பாருங்கள், ஒரு ஒயர் மட்டும் விட்டு இழுங்க மேலே போகிறதுல. அந்த ஒரு முடிச்சில் உள்ள ஒயரை பிரித்து நம்ம போடணும். அந்த ஒரு ஒரு ஒயரையும் ரெண்டு ரெண்டு தடவை முடிச்சு போடணும். பாருங்கள், ஒன்று போட்டுட்டேன், ஒரு முடிச்சு போட்டாச்சு, ரெண்டாவது முடிச்சு. டபுள் முடிச்சு எப்பயுமே ரெண்டு ரெண்டு முடிச்சு போடணும். இப்போது ஒரு ஒயர் மட்டும் சிங்கிளாக எடுத்து போடணும், தனித்தனி ஒயராக பிரித்து போடணும். இப்போ ரெண்டு ஒயராக சேர்த்து நம்ம போட்டுட்டு வந்தோம். இப்போ உங்களுக்கு பாருங்கள் நல்லாவே காட்டுறேன். அந்த ரெண்டு ஒயர்லேருந்து ஒரு ஒயர் மட்டும் பாருங்கள் எடுத்திருக்கேன். ஒரு ஒயரை மட்டும் உள்ளார விட்டு அந்த மாதிரி இழுத்து முடிச்சு போடணும். கவனமாக பாருங்கள். இப்போ பாருங்கள், அதில் இருந்தே இன்னும் ஒரு ஒயர் வருது, அதையும் போடுறேன். ரெண்டு ஒயர் பாருங்கள், ஒரு இதில் ரெண்டு நாட்டு வந்துடும். இப்போ தனித்தனியாக அது பிரிஞ்சு இப்படி போடும்போது தான் உங்களுக்கு அந்த நடுப்புற மட்டும் உப்பிட்டு பெருசாக பூஜாடி மாதிரி வரும். பாருங்கள், ஒரு ஒயர் மட்டும் எடுக்கிறேன், ஒரு ஒயர் மட்டும் எடுத்து போடணும். சிங்கிளாக தனி ஒயராக ரெண்டு ரெண்டு ஒயர் வரும், அதை தனியாக நம்ம பிரித்து போடணும். அப்போது நமக்கு மொத்தம் 30 ஒயர் கட் பண்ணியிருந்தோம்ல, இப்போ 60 நாட் வரும், 60 ஒயர் மேலே வர மாதிரி வரும் தனித்தனியாக. புரியுதுங்களா உங்களுக்கு? ரெண்டு ஒயராக இருக்கிறத தனியாக பிரிக்கணும். ஒரு முடிச்சிலேயே நமக்கு ரெண்டு ஒயர் வரும். அந்த ரெண்டு ஒயரை ஒரு ஒயராக தனியாக பிரித்து போட்டு அடுத்த ஒயரையும் போடணும். எதையும் விட்டுறக்கூடாது, எந்த ஒயரையும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி மடங்கிகிட்ருக்கும். அந்த மடங்கிட்டு இருந்தாக்க ஒரு சில ஒயர் அந்த ரெண்டு ஒயராக வரும்போது ஒரு பக்கம் மடங்கிட்டிருக்கும். அந்த மடங்காமல் அதை திருப்பி வச்சு நல்லா அப்படி போட்டுருங்க. ஃபஸ்ட்டு தடவை முடித்து போடும்போது ஒவ்வொரு ஒயர்லேயும் ரெண்டு ரெண்டு தடவை அந்த நாட்டு முடித்து போடணும். அதுதான் கோதுமை நாட்டுன்னு சொல்லுவோம், வீட் நாட்டுன்னு சொல்கிறது. பாருங்கள், ஒரு ஒயர் எடுத்து போட்டால் அதையே ரெண்டு தடவை போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு முடித்து போடுறேன், அதே ஒயருக்கே இன்னொரு தடவை அதே மாதிரியே போடணும். பாருங்கள், அதே ஒயருக்கே இன்னொரு தடவை, ஒரு ஒரு ஒயருக்கும் அந்த மாதிரி ரெண்டு தடவை அந்த நாட் போடணும். இப்போது சிங்கிளாக தனித்தனி ஒயராக பிரித்து போடுறோம். முன்னாடி ரெண்டு ஒயராக சேர்த்து போட்டோம் 5 லைனு, இப்போது தனித்தனியாக பிரிச்சுட்டு நம்ம போடணும். இப்படி போடும்போது இடையில கேப் வர மாதிரி வரும். நம்ம அழுத்தி விட்டு நல்லா போடணும். ஒரு பக்கம் பாருங்கள் திரும்பிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒயரையும் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு தடவை போடும்போது இப்படி நல்லா பிரித்து போடும்போது இப்படி திருப்பி விட்டு போடுங்க. அந்த ரஃப் சர்ஃபேஸு வளவலன்னு இருக்கிற பக்கம்னு இருக்கும் இல்லையா, அது மாதிரி பார்த்து போடுங்க. பாருங்கள், இப்போ தனித்தனி ஒயராக இருக்குது, இப்படி ரெண்டு ஒயர் வருது. அதை பாருங்கள் பிரித்து போட போகிறோம். இப்போ பாருங்கள், அது விரிஞ்சு உங்களுக்கு தெரியுது. இப்போவே பாருங்கள், அதில் ரெண்டு ஒயர் இருக்கு இல்லையா, அதை ரெண்டாக தனித்தனி ஒயராக எடுத்து போடுங்க. ரெண்டு இல்லாமல் தனி ஒயர், ஒரு ஒயர் தனியாக போடணும். ஆனால் எந்த ஒயரையும் விட்டுறக்கூடாது மேலே போகிறத. அந்த இன்னொரு ஒயர் விட்டுருந்ததை அதையும் நம்ம போடுறோம். ஒரு முடிச்சிலேருந்து ரெண்டு ஒயர் வரும், அந்த ரெண்டு ஒயரையும் நீங்கள் தனித்தனியாக போட்டுகிட்டே வரணும். இப்படி போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் அகலம் கொடுக்கும். பாருங்கள், இப்படி அகலமாக வரும். இதே மாதிரியே நீங்கள் சுற்றி சுற்றி போட்டுட்டு வாங்க. மொத்தம் 10 லைன் போடணும். நான் 10 லைன் உங்களுக்கு போடுறேன். பாருங்கள், அது முடித்த இடத்துலேருந்து அப்படி மேலே வந்துச்சுன்னா அது ஒரு லைன் அர்த்தம். அதே மாதிரி நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோமோ ஆரம்பித்தோமோ அந்த இடத்துலேருந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க, சேர்த்துக்கோங்க, எண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் போட்டுட்டு வந்துட்டேன், 10 லைன் போட்டாச்சு. இந்த மாதிரி வந்திருக்கும், எவ்வளோ அழகாக பாருங்கள் உப்பி வந்திருக்குது இல்லையா. இப்போது நம்ம கீழே எந்த இடத்துல ஆரம்பித்தோம், ஃபஸ்ட்டு கீழே அந்த வளையல்லேருந்து ஆரம்பித்தோம்ல, அந்த பாருங்கள் அதுலேருந்து கணக்கு மேலே பார்த்துக்கோங்க, எண்ணிக்கோங்க. அந்த மேலே முடிகிற இடம் நம்ம 10 லைன் இருக்கான்னு எண்ணிக்கணும். இப்போது இங்கே ரெண்டு ஒயராக நம்ம எந்தெந்த ரெண்டு ஒயர் சேர்த்துருந்தோன்னு கீழேருந்து பார்த்தா தெரியும். இப்போ டபுள் ஒயராக போட போகிறோம், அதை தான் நான் காமிக்கிறேன். இங்கே கீழே முடிக்கும்போது 5வது லைன் முடிச்சிங்கல்ல, அப்போ ரெண்டு ஒயராக வந்தது எந்த ஒயர் அப்படிங்கிறத மேலே அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ரெண்டு ஒயரை சேர்த்து இப்போ போடணும். கீழே நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல அதே மாதிரி,
இப்போது ரெண்டு ஒயராக சேர்த்து நம்ம போடணும், டபுள் ஒயரு. முன்னாடி ஒரு ஒயர் போட்டோம், ஃபஸ்ட்டு ஆரம்பம் வந்து ரெண்டு ஒயராக போட்டோம் அஞ்சு லைனு, அதுக்கப்புறம் பத்து லைனு தனியாக பிரித்து போட்டோம். இப்போ திரும்பவும் மேலே வந்து ரெண்டு ரெண்டு ஒயராக நம்ம போடணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். இப்போது கீழே போட்ட மாதிரியே தாங்க, ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து போடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு லைனை ரெண்டு ஒயர் சேர்த்து போடும்போது மட்டும் கீழே இருந்து பார்த்துக்கோங்க எந்த ரெண்டு ஒயரை நம்ம சேர்த்து போடணும்னு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து இருக்க ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து நாட் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த வளைவு தெரியும், உருவம் நமக்கு அழகாக தெரியும் பூஜாடிக்கு. ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து அப்படியே சுற்றிலும் போட்டுகிட்டே வாங்க. நம்ம இப்படி போடும்போது கொஞ்சம் கேப்பு தெரிகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நீங்கள் இழுத்து வச்சு அமுத்தி விட்டு போடணும். நம்ம அந்த பிரிச்சுட்டு திரும்பவும் ரெண்டு ஒயராக சேர்த்து போடும்போது அந்த இடத்துல கொஞ்சம் பாருங்கள் அந்த கேப் தெரிகிற மாதிரி வரும் நமக்கு. ஆனால் அது மேலே நீங்கள் போட்டுட்டு வர வர அந்த கேப்பு மறைஞ்சிரும். நீங்கள் ஃபஸ்ட் லைன் போடும்போது ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து போடும்போது உங்களுக்கு அப்படி தெரியும். நீங்கள் கீழே கொஞ்சம் அமுத்தி விட்டு போட்டுகிட்டே வாங்க. நீங்கள் ஆனால் ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு மேலே கூட முடிக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி தெரியாது. ஃபஸ்ட்டு போடும்போது ஆனால் கேப்பு தெரிகிற மாதிரி தெரியும், ரெண்டு ஒயராக சேர்த்து நம்ம போடும்போது. இதே மாதிரியே ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து நீங்கள் மொத்தம் ஆறு லைன் நம்ம போடணும். பாருங்கள் அதுதான் காட்டுறேன், இப்படி ரெண்டு ரெண்டு ஒயராக பாருங்கள் காட்டுறேன். ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து போட்டுகிட்டே வாங்க. போட்டுகிட்டே வந்துட்டு நான் மேலே ஆறு லைன் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டு ஒயர் சேர்த்து சேர்த்து நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்களோ அந்த இடத்துல இருந்து பார்த்துக்கோங்க, முடிக்கிற இடமும் அந்த மாதிரி பார்த்துக்கணும். கொஞ்சம் அந்த இடத்துல கேப் வர மாதிரி இருக்கும், அதை கொஞ்சம் கீழே அமுத்தி விட்டு அப்படியே போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆறு லைன் நான் உங்களுக்கு போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஆறு லைன் நம்ம போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு ரெண்டு ஒயராக பாருங்கள், ரெண்டு ரெண்டு ஒயராக இருக்கு இல்லையா, இது ரெண்டு ரெண்டாக சேர்த்து நம்ம ஆறு லைன் நம்ம போட்டுட்டோம். அதுக்கடுத்தது தனித்தனி ஒயராக போடணும், எண்ணிக்கணும் ஆறு லைன் போட்டாச்சான்னு பார்த்துட்டு. அதுக்கப்புறம் தனித்தனியாக ஒரு ஒரு ஒயராக எடுத்து சிங்கிளாக பாரு பிரித்து காட்டுறேன். இப்போது ஒரு இதுலேயே ரெண்டு ஒயர் போகும் இல்லையா, அதை தனித்தனியாக பிரிச்சுட்டு தனித்தனி ஒயராக போடணும். முன்னாடி ரெண்டு ரெண்டு ஒயராக போட்ட மாதிரி இப்போ தனி ஒயராக சிங்கிள் ஒயராக மெதுவாக இப்போ காட்டுறேன். சிங்கிள் ஒயர், தனி ஒயர் இது. ஒரு ஒரு ஒயராக எடுத்து பாருங்க, ஒரு இதுலேயே வந்து ரெண்டு ஒயர் வருது. ஒவ்வொரு ஒயரும் ரெண்டு ரெண்டு முடிச்சு போடணும். ஒரு ஒரு ஒயருக்கும் கோதுமை நாட்டு போடணும், வீட் நாட்டு. இப்போது நமக்கு மேலே வந்து 60 ஒயர் வரும் மொத்தம். நம்ம 30 ஒயராக இப்போ ரெண்டு ரெண்டாக போடும்போது 30 ஒயர் வந்திருக்கும். இப்போ அதை பிரித்து நம்ம போடும்போது 60 ஒயர் வரும். தனித்தனி ஒயராக எடுத்து போடுங்க. அதே மாதிரி ரெண்டு லைன் நம்ம போட்டால் போதும், தனித்தனியாக பிரிச்சுட்டு ரெண்டு லைன் மொத்தம் போட்டாக்க போதும், கொஞ்சம் வந்து வாய் அகண்ட மாதிரி வரத்துக்காக. அதுக்கப்புறம் நம்ம மேலே எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள் இப்படி தனித்தனி ஒயராக எடுத்து நீங்கள் ரெண்டு லைன் போட்டுட்டு வந்துடுங்க, போட்டுட்டு பார்க்கலாம். இப்போது ரெண்டு லைன் நம்ம போட்டாச்சு கீழேருந்து ஆரம்பித்ததுலேருந்து. இனிமேல் நமக்கு ரன்னிங் ஒயர் தேவையில்லை, ஒயர் கட்லேருந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அதை உள்ளார சொருகி விட்டுருங்க அப்படியே, அந்த நேராக சைடில் அடுத்த லைனில், அதுக்கு பக்கத்து லைன்லேருந்து கீழே அப்படியே சொருகி விட்டுடலாம். கொஞ்சம் தூரத்துக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். ரெண்டு லைன் மட்டும் போட்டுட்டோம், ரெண்டு லைன் பிரித்து அதை போட்டதுனால பாருங்கள் கொஞ்சம் அப்படி அகண்டு வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம 10 ஒயராக தனியாக பிரிக்கணும். எண்ணிக்கோங்க, 10 ஒயர் தனித்தனியாக பிரித்து தனியாக ஒரு லபரோ இல்லை ஒரு முடிச்சோ போட்டு தனியாக வச்சுக்கோங்க. இதை ஆறு பாகமாக நம்ம பிரிக்க போகிறோம். நான் இந்த மாதிரி லபர் போட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
60 ஒயர் நமக்கு வந்திருக்கும். 30 ஒயர் நம்ம கட் பண்ணணும் இல்லையா, அதை உள்பக்கம் விட்டு இழுக்கும்போது அது ரெண்டு ரெண்டு ஒயராக நமக்கு வந்துச்சு. அதனால் இப்போ பிரித்து மேலே போடும்போது அது 60 ஒயராக இருக்கும். 10 ஒயராக இந்த மாதிரி எடுத்து தனியாக லபர் போட்டு வச்சுருங்க. லபரோ இல்லை சும்மா முடிச்சியோ ஒரு அடையாளத்துக்கு தனித்தனியாக வச்சிடணும். அப்போ தான் நமக்கு அந்த 6 இதழ் மாதிரி வரும். நான் அது எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இப்போது இந்த ஃபஸ்ட்டு 10 ஒயர் நம்ம எடுத்துக்கலாம். மீதி தனித்தனியாக பிரித்து வச்சாச்சு. இதில் இந்த முதல் ஒயர் எடுத்துக்கோங்க. அந்த 10 ஒயரில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயர், அந்த ஃபஸ்ட்டு ஒயரை வச்சு ரன்னிங் ஒயர் மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம போடணும். நம்ம தனியாக ரன்னிங் ஒயர் வைக்கல இல்லையா, ஒயர் கட்டிலேருந்து எப்படி இவ்வளோ நேரம் போட்டுட்டு வந்தோமோ அந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ஒயரை வச்சு மீதி இருக்கிற 9 ஒயரையும் நீங்கள் போடணும். ஒவ்வொரு ஒயருக்கும் ரெண்டு ரெண்டு முடிச்சு போடணும். பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு. ஒரு ஒரு ஒயருக்கும் ரெண்டு ரெண்டு முடிச்சு வரும். அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயரை எடுத்து வச்சு நீங்கள் போடணும். அதே மாதிரி அடுத்த லைனுக்கும் அந்த ரெண்டாவது லைனுக்கும் அந்த ரெண்டாவது லைனில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயரு அதை எடுத்து வச்சு மீதி 8 ஒயருக்கும் போடணும். இதே மாதிரியே மேலே ஒரு ஒயர் வர வரைக்கும் போட்டுகிட்டே வரணும். பாருங்கள் இந்த பக்கம் ஃபஸ்ட்டு ஒயர், அந்த ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்து வச்சு நீங்கள் இந்த பக்கம் அப்படியே போட்டுட்டு வந்து சைடில் விட்டுருங்க. லாஸ்ட்டில் வந்து விட்டுறணும், அதை அப்படியே தொங்குற மாதிரி விட்டுறணும். ஃபஸ்ட்டு ஒயரை வச்சு ரன்னிங் ஒயர் மாதிரி வச்சு நீங்கள் அடுத்தடுத்த லைனும் போட்டுகிட்டே வரணும். அப்போ ஒரு ஒரு லைன் நமக்கு குறைஞ்சிட்டு மேலே 1 வந்து நிற்கும். நமக்கு நான் அதை ஃபாஸ்ட்டாக காமிச்சிட்ருக்கேன். கொஞ்சம் இந்த பக்கத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒயர் எடுக்கணும். அந்த ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்து அடுத்த அதை லாஸ்ட் வரைக்கும் போட்டுகிட்டே பின்னிட்டே வரணும். அந்த மாதிரி பண்ணணும். அப்போ சாய்வாக நமக்கு வரும். ஒன்று ஒன்று குறைஞ்சிட்டே வந்திருக்கும். ஒரு ஒரு ஒயர் நமக்கு குறைஞ்சிட்டு வரும். மேலே வரைக்கும் அதே மாதிரியே பின்னிட்டு வாங்க. இந்த பக்கத்தில் லெஃப்ட் சைடு நமக்கு இடது கை பக்கத்தில் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து அந்த ஒயரை வச்சு பின்னிட்டு வரணும். இந்த லாஸ்ட் வரைக்கும் அப்போ நமக்கு அது 9, 8, 7, 6, 5 அந்த மாதிரி ஒயர் குறைஞ்சிக்கிட்டே வரும். மேலே வரும்போது இந்த பக்கம் பாருங்கள் அந்த ஒயரை சாய்வாக இந்த பக்கம் கொண்டு வந்து நம்ம அப்படியே விட்டுறணும். இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுகிட்டே வந்து விட்டுறணும். அப்போ மேலே நமக்கு அந்த 2, 1 வர வரைக்கும் நம்ம அதை போட்டுகிட்டே வரணும். மேலே ஒரு ஒயர் மட்டும் நிற்கும். அந்த அளவுக்கு நம்ம போட்டுகிட்டே வரணும். இவ்வளோ நேரம் நீங்கள் போட்டிங்கல்ல அதே மாதிரி தான் ரன்னிங் ஒயர் மாதிரி நம்ம ரன்னிங் ஒயர் வைக்கல, அதை கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிட்டதுனால இந்த பக்கம் இடது கை பக்கத்தில் உள்ள அந்த ஃபஸ்ட்டு ஒயரை வச்சு வச்சு அடுத்து லாஸ்ட் வரைக்கும் பின்னிட்டே வரணும். ஒரு ஒரு லைன் போட்டுட்டு வந்துட்டு அதை அப்படியே விட்டுறணும் கீழே. பாருங்கள் இப்போ ஸ்லோவாக காட்டுறேன். அப்படியே அது பாருங்கள் விட்டுருங்க அந்த லாஸ்ட்டில். இப்போ இந்த பக்கத்தில் ஃபஸ்ட்டு ஒயர் இடது கை பக்கம் உள்ளதை எடுத்துட்டோம். எடுத்துட்டு அதை இந்த பக்கம் உள்ள ஒயரை அப்படியே போட்டோங்க. ஒவ்வொரு ஒயருக்கும் ரெண்டு ரெண்டு முடிச்சு வரும். ஒவ்வொரு ஒயர்லேயும் 2 தடவை நம்ம இந்த முடிச்சு போடுறோம். இப்போ மேலே 2 தான் இருக்கா, அப்போ அந்த இந்த ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து அதை 1 போடணும். இப்போ மேலே அப்படியே 1 வந்து நின்றுச்சு, அவ்வளோதான். இனிமேல் சைடில் இல்லைன்றதுனால அதை அப்படியே விட்டுறணும். இந்த பக்கம் பாருங்கள் சைடாக இருக்கும், ஒரு இதழ் நமக்கு வந்துருச்சு. இதே மாதிரியே 10 நம்ம பிரிச்சுருந்தோம் இல்லையா, அந்த மீதி இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் போடுங்க. நான் போட்டுட்டு அடுத்து என்ன செய்யணும்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள் இதே மாதிரியே நம்ம எல்லா இதழும் பாருங்கள் போட்டிருக்கோம். இந்த ஒரு இதழ் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரியே இந்த பக்கம் காட்டுறேன். இப்படி போட்டுடணும் 10. இப்போ பிரித்து உங்களுக்கு காமிக்கும்போது இந்த மாதிரி சாய்வாக உங்களுக்கு வரும், புரியும். இப்போ போட்டாச்சு. இப்போ இந்த ஒயரெல்லாம் நம்ம எப்படி இந்த மாதிரி சொருகிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு டிசைனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி இந்த வளைஞ்சி போட வேண்டாம்னா நீங்கள் ஒயர் கம்மியாக கட் பண்ணிக்கிட்டால் கூட போதும். நான் வந்து இந்த கைப்பிடி மாதிரி வருது இல்லையா, அது அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இந்த பக்கம் பாருங்கள் இந்த மாதிரி சமமாக ஒயரை இப்படி திருப்பி ரஃப் சர்ஃபேஸ் உள்பக்கம் இருக்கிற மாதிரி இப்படி பாருங்கள் திருப்புறேன். அந்த மாதிரி திருப்பி வச்சு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு நீங்கள்
இந்த பக்கத்தில் உள்ள ஒயரும் அந்த பக்கத்தில் ஒரு ஒயரும் எடுத்து சும்மா இப்படியே சுற்றிக்கிட்டே வாங்க. அவ்வளோதான், இந்த பக்கத்தில் ஒன்று சுற்றிட்டோம், இந்த பக்கத்தில் ஒன்று வச்சு சுற்றுறோம். நீங்கள் ரெண்டு ஒயர் இந்த மாதிரி மாற்றி மாற்றி சுற்ற வேணாம்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஒயரை மட்டும் வச்சு அப்படியே சுற்றிக்கிட்டே கூட வரலாம். நான் அது ஒரு வளைவாக அந்த கோதுமை நாட்டு வந்துச்சுல அந்த மாதிரி ஒரு டிசைன் வரட்டுன்றதுனால சும்மா இப்போ இந்த பக்கத்தில் ஒன்று நம்ம தலை பின்னுவோம்ல அது மாதிரி தான் சும்மா வச்சு சுற்றிக்கிட்டே வந்திருக்கேன். இந்த பக்கத்தில் ஒரு ஒயர், இந்த பக்கத்தில் ஒரு ஒயர் வச்சு சுற்றிக்கிட்டே வாங்க. டைட்டாக கைப்பிடி போடுற மாதிரி தான், ஆனால் அது வேறு மாதிரி பின்னுவோம். இது அப்படியே சும்மா வச்சு மேலே பக்கம் வச்சு கீழே இந்த பக்கம் இழுத்துறேன். இந்த பக்கத்தில் உள்ளதை அந்த பக்கத்தில் கொண்டாந்து விட்டுறேன். இந்த பக்கம் ரெண்டு கை பக்கமும் உள்ளதை சைடில் கொண்டு வந்து மேலேருந்து கீழ் பக்கமாக கொண்டு வந்து விட்டுருவேன். இப்படியே பின்னிட்டே தலை பின்ற மாதிரி அப்படியே ரெண்டு ஒயர் வச்சு பின்னிட்டே வந்துட்டு அதை கீழேருந்து நம்ம அஞ்சு லைன் நம்ம முடிச்சிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல அதுக்கு நேராக ஒரு ஹோல்ஸில் ஒரே ஹோல்ஸில் எல்லாத்தையும் நம்ம விடணும். இந்த மாதிரி கொஞ்சம் பின்னிட்டு நீங்கள் எல்லாத்தையும் பின்னிட்டு எவ்வளோ சென்டிமீட்டர் நம்ம பின்னணும்னு பார்த்துக்கோங்க. அப்போ ஈக்குவலாக உங்களுக்கு இருக்கும். ஸ்கேல் வச்சு அளந்துட்டு இத்தனை சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரே ஹைட்டுக்கு எல்லாத்தையும் நீங்கள் பின்னிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக கூட சுருவிக்கலாம். இப்போது அதுக்கு நேராக இருக்கிற நடுப்புற சென்டராக பார்த்து ஒரு ஹோல்ஸில் சுருவிக்கோங்க. நான் மொத்தம் அஞ்சு இது விட்டுட்டு சுருவிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த பின்னிட்டு வந்தோம் இல்லையா, அதை நல்லா முடிச்சு போட்டுங்க. இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுட்டா பிரியாமல் இருக்கும் நமக்கு. அப்படியே சுற்றிட்டு அந்த ஒயரை வச்சு பின்னிட்டு வந்த ஒயரை வச்சு இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை முடிச்சு போட்டுருங்க. அதுக்குள்ளார விட்டு விட்டு பாருங்கள், இந்த மாதிரி விட்டு நம்ம முடிச்சு போடுற மாதிரி போட்டுட்டு அதை அப்படியே சைடில் சொருகி விட்டுடலாம். பிரிஞ்சு வராமல் இருக்கும், இல்லைன்னா நம்ம பின்னிட்டு வந்ததே பிரிஞ்சிரும். நம்ம பின்னிட்டு வந்த ரெண்டு ஒயரையுமே இந்த மாதிரி வச்சு நல்லா நாட் முடிச்சு போட்டுட்டு அந்த பின்னிட்டு வந்த ஒயரை மட்டும் சைடில் சொருவி விட்டுருணும். மீதி எல்லா ஒயரையும் பாருங்கள், நான் இந்த மாதிரி உள்ளார தான் விட்டுருக்கேன் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போது அந்த பின்னிட்டு வந்த ஒயரை, ரெண்டு ஒயர் இல்லாமல் மீதி ஒயரை எல்லாத்தையும் அந்த மேலே ஒன்றில் முடிஞ்சிருக்கு இல்லைங்களா, அதுக்கு நேராக கீழே கொண்டு வந்து மேலே அந்த இதழ் பின்னும்போது மேலே ஒன்றில் முடிஞ்சிச்சுல அந்த இதழுக்கு நேராக கீழே கொண்டு வந்து அந்த அஞ்சாவது கீழேருந்து அஞ்சாவது லைன் நம்ம முடிச்சிருப்போம் அந்த இடத்துல அதை விட்டுருங்க. எல்லா ஒயரையும் விட்டு உள்ளு பக்கம் இழுத்துக்கணும். உள்பக்கம் கையை விட்டு கொஞ்சம் இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு நம்ம இந்த பின்னிட்டு வந்தோம் இல்லையா, அந்த ரெண்டு ஒயரை மட்டும் ரெண்டு பக்கமும் சைடில் சொருகி விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். நான் இதை பாருங்கள், அந்த சைடில் அப்படியே அந்த கோதுமை நாட் போட்டிருந்தோம்ல அது தெரியாது நமக்கு. மேலே ஒரு நாலஞ்சு இது சொருகிட்டு நம்ம அப்படியே உள்பக்கம் அதை குத்தி விட்டுடலாம். கட் பண்ணலாம் தேவையில்லை, கட் பண்ணினா உங்களுக்கு அது கட் பண்ண மாதிரி தெரியும். அதனால் அஞ்சு நாட்டில் சொருகிட்டு அப்படியே சைடில் உள் பக்கம் பாருங்கள் சொருகி விட்டுருங்க. அப்படியே அவ்வளோதான், அது நமக்கு தெரியாது எதுவுமே. அப்போது நமக்கு பிரிஞ்சு வராமையும் இருக்கும், டைட்டாகவும் இருக்கும். பின்னிட்டு வந்ததை மட்டும் அந்த மாதிரி பண்ணுங்கள். ரெண்டு பக்கமும் இப்போ அந்த பக்கம் சொருகிட்டேன், இந்த பக்கம் உள்ளதையும் அதே மாதிரி சொருகிட்டு அதே சைடில் உள்ளார விட்டுறணும். ஒரு நாலஞ்சு நாட்டில் சொருகுங்க. சொருகிட்டு அதே உள்ளார விட்டுட்டிங்கன்னா அது மேல் நோக்கி நம்ம சொருகியிருக்கோம், வெளியில் வராது. அப்படியே அதுக்குள்ளார விட்டுருங்க அந்த ஹோல்ஸ்க்குள்ளார கொஞ்சமாக. இப்போது எல்லா ஒயரையும் பாருங்கள், நான் இப்படி மேலே வந்திருக்கு ஒயரு. இது வந்து இப்படி சைடுலலாம் நமக்கு வரணும் அப்படிங்கிறதுனால இதை அப்படியே நம்ம பூ சைடுலலாம் தொங்குற மாதிரி வச்சுக்கலாம். வேண்டானா நீங்கள் ஒயரை பாருங்கள் உள்ளார அப்படியே சொருகி விட்டுட்டு நீங்கள் கடைங்களில் கிடைக்கும் இல்லையா அந்த பூக்களை கூட இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். வேறு பூஜாடியில் உள்ள பூக்களை கூட இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். தனியாக நமக்கு கிடைக்கும் 50 ரூபாய்க்கு அந்த மாதிரி, ஒரு ஒரு ரோஸ் 50 ரூபாய் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஒரு ரோஸ் 10 ரூபா 20 ரூபா அதுக்கு கூட கிடைக்கிது நமக்கு சின்னது, ஒவ்வொரு பூவை பொறுத்து. இல்லைன்னா நம்ம ஒயர்லேயே பூ செஞ்சு, பிளாஸ்டிக் ஒயர் தனித்தனியாக இருக்குது, நம்ம ஒரு ஒரு ஒயர்லேயும் சொருகிற மாதிரி பூக்கள் கூட விற்கிது. அது எனக்கு கிடைக்கலைங்க,
இது பாருங்கள், நம்ம மீதியான ஒயரை வச்சு நான் இந்த மாதிரி பூ போட்டிருக்கேன். நம்ம ரோஸ் கலர் ஒயர் வச்சு, ஏற்கனவே நம்ம கூட பின்னிருந்ததை வச்சு. நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் பீட்ஸ் கூட ஏதாவது மணிகளை கூட கோத்து விடலாம். பிளாஸ்டிக் பூக்கள் வந்து தனித்தனியாக விற்கிதுங்க, ஒயரில் சொருகிற மாதிரியே இருக்குது. நம்ம பிளாஸ்டிக் ஒயரில் சொருகிற மாதிரியே இருக்குது, அதை கூட நீங்கள் வாங்கி சொருகிக்கலாம். அது நான் இங்கே எனக்கு பக்கத்தில் கடைகளில் கிடைக்கல, அதனால் இது இல்லை. இப்போ ஒயரை பாருங்கள், கொஞ்சம் ஷார்ப்பாக அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பீட்ஸ் ஏதாவது அழகழகாக மணிகள் உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா கலர் கலராக அந்த மணிகளை கூட நீங்கள் சொருகி விட்டுக்கலாம். இதில் அந்த பிளாஸ்டிக் பூ சொருவிட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும், சைடுலலாம் இலையும் வச்ச மாதிரி வரும் அந்த பூ. அது நான் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. இந்த மாதிரி நீங்கள் தனியாக பாருங்கள், கம்பியில் தனியாக இப்படி தனித்தனி இது உள்ள ரோஸ் தான் அது, அதை எல்லாத்தையும் ஒன்றா நான் சேர்த்து வச்சு இந்த மாதிரி வச்சுக்கேன். இந்த மாதிரி இலையோட இந்த மாதிரி வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரியும் வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.